சம்மர்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பக்கமும் குண்டுமல்லி பூங்கிறது எல்லா பக்கமும் கிடைக்குதுங்க. நான் இன்னைக்கு எங்க வீட்டுல நாங்க வளர்க்கிற குண்டுமல்லி செடியை பத்தி தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு காட்ட போறேன். எப்படி அந்த செடியை வந்து பராமரிக்கணும், எப்படி வந்து நாம வந்து பூக்கள் வந்து அதிகமா பூக்க செய்யலாங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். வாங்க பாக்கலாம். எங்க வீட்டு குண்டுமல்லி பூச்செடிங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க. அதுவும் இப்போ சம்மர் டைம்ங்கிறதுனால நல்லா துளிர் விட்டுருக்கு. ஸோ இதில் வரக்கூடிய மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எங்களுக்கு அரை மூலத்துலேருந்து ஒரு மூலம் வரைக்கும் பூக்கள் கிடைக்குதுங்க. ஸோ இதை நான் என்னென்ன முறை பயன்படுத்தி இந்த செடி இந்த அளவுக்கு ஊக்குவிச்சிருக்கேன், இதுக்கு என்னென்ன உரங்கள்லாம் பயன்படுத்தலாங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குண்டுமல்லி பூச்செடிக்கு வெயில் ரொம்ப அவசியங்க. ஸோ வெயில் படுற இடமா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் வெயில் அதுக்கு தேவை, அந்த மாதிரி ஒரு பகுதியாக பார்த்து வைங்க. நான் வந்து நிலத்தில் வச்சுருக்கேன். நீங்கள் மாடி தோட்டம் அந்த மாதிரி பயன்படுத்துகிறவங்க க்ரோ பேக்கோ இல்லை பெரிய மண் செட்டி அல்லது சிமெண்ட் தொட்டி அதுலேயே கூட பயன்படுத்திக்கலாம். நல்ல வெயில் படுற இடமா பார்த்து அதை வச்சுடுங்க. வைக்கும்போது செடி நல்லா வளரும், பூக்களும் நிறையா விடும். அதே மாதிரி செடிகளுக்கு நோய் தாக்கங்கிறது யாரால வரும்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி அது மாதிரி சிறு சிறு பூச்சிகளால் வரும். இந்த மாதிரி இலைகளெல்லாம் கடித்து சாப்பிடுடும். ஸோ இது மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, நீம் ஆயில் இருக்கு இல்லையா, வேப்பெண்ணெய், வேப்பெண்ணெய் கூட கொஞ்சம் சோப் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. சோப் ஆயில் தண்ணி சேர்த்து கலந்து நீங்கள் செடிகளுக்கு அடித்து விடலாம். அதே மாதிரி பஞ்சகாவியாவும் பயன்படுத்தலாம். இது ரெண்டுமே செடிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தான மருந்துங்க செடிகளுக்கு. மேலும் நீங்கள் கண்டிப்பாக இட்லிக்கு வந்து உளுந்து உரைப்பீங்க. அதோட அதாவது கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதோடைய தோலையும் அந்த தண்ணியும் வந்து ஊற வச்ச தண்ணியும் நீங்கள் இந்த செடிகளுக்கு பயன்படுத்தலாம். ஓகேங்க. அதுக்காக நீங்கள் வாழைப்பழ தோல் ஆகட்டும் அல்லது சாம்பல் இருக்கு இல்லையா, சாம்பல் ஆகட்டும் மாட்டு எரு ஆகட்டும் இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பயன்படுத்தலாங்க. இதுவும் செடிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுத்து பூக்கள் வளர செய்யும். கூட நீங்கள் வெஜிடபிள் கம்போஸ்ட் பயன்படுத்தலாம். அது கிடைக்காதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி தோள்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு செடிக்கு போடலாம். அது ஈரப்பதத்தோடு போட்டுறாதீங்க, அப்படி போடும்போது வேர்ப்புழு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம செடியவே பாலாக்கிடும். ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா வெயிலில் ட்ரை ஆக்கிட்டு பயன்படுத்துங்க. வெஜிடபிள் கம்போஸ்ட்டை நீங்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாங்க. தண்ணின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும். செடி வந்து ஈரப்பதம் இருந்தாவே போதுங்க. நல்லா வெயில் போடணும் செடிக்கு, அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். வந்து கொடி மாதிரி படர விடாதீங்க. நான் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரே மாதிரி பஞ்சாக வச்சுருப்பேன். ஸோ செடி வந்து அப்பப்போ இந்த காம்பு பகுதியெல்லாம் வெட்டி விட்டிங்கன்னா தான் அது நல்ல துளிர்கள்லாம் புதுசு புதுசாக வர ஆரம்பிக்கும், செடியும் நல்லா வளரும், நிறைய மொட்டுக்களும் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தொடர்ந்து வெட்டி விட தான் செடி வந்து நல்ல ஊட்டச்சத்தாகவும் இருக்கும், நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும். செடியிலேருந்து இப்போ நீங்கள் பூக்களை பறிச்சிட்டிங்கன்னா அதோட காம்பு பகுதியை அதாவது ஒரு 4 இலை வரைக்கும் வெட்டி விட்டுருங்க. அப்போ தான் அது வந்து புது தளிர் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நல்லா வந்து இப்போ வெயில் சீசனாக இருக்கனால நிறைய பூக்கள் வந்திருக்கு. ஸோ இந்த சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செடியை வந்து நல்லா ஓவராலாக வெட்டி விட்டுருங்க. இதில் இருக்கக்கூடிய இலைகள்லேருந்து தண்டு பகுதி வரைக்கும் நல்லா வெட்டி விடும்போது செடி இன்னுமே நல்லா வந்து புது தளிர் விட்டு நல்லா வளருங்க. இது கூட நீங்கள் கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு இதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு 3 நாள் வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் கூட பயன்படுத்துனீங்கன்னா செடி நல்லா வரும். இப்போ நான் சொன்ன மெத்தடையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும்போது உங்கள் செடி 10-15 வருடங்கள் நல்லா வளருங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.